ஆமா போன கிளாஸ்ல நம்ம வந்து நாடக உதாரணத்துல பிரதம அங்கத்தோடு முடிச்சோம் இப்போ வந்து ரெண்டாவது அங்கம் ஆரம்பி ஆரம்பிக்க போறோம் கஞ்சுக்கி சஹர்ஷம் சிராய யவ்வனம் அதிசயானயா சரித்தார்த்த சரித்தார்த்தையா ஜரையா அனையா சஞ்சர ஏயா தீர்காயுஷா பிரதாபருத்ர மகாபிஷேக மகோத்சவம் அனுபவித்தாஸ்மி ஸோ வந்து இதில் என்ன அப்படின்னா போன கிளாஸில் நம்ம நிறுத்தினது வந்து மத்தியான வேலையினுடைய வர்ணனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில அந்த லோகாலோக கிரீந்திர கந்தரம்னு ஒரு ஸ்லோகம் அப்புறம் உத்காயந்தி ஷரன் நிகா நிஷாக்கரை அந்த ஸ்லோகம் ஆக்ராய கிரணான்னு கடைசியா அந்த மத்தியானத்தை பத்தி மாத்தியானிக்கீம் கிரியா அந்த ஸ்லோகத்தோட நம்ம முடித்தோம் மத்தியான வர்ணனோட இங்க வந்து இந்த கஞ்சுக்கியானவர் ரொம்ப வருஷம் எவ்வனத்தை தாண்டிட்டு சரித்தார்த்தத்தையா ஜரையா அணையா சஞ்சர இப்போ வந்து நான் வந்து என்னோட ஜரா அவஸ்தையோடு நான் வந்து சஞ்சரிச்சுன்னு இருக்கேன் இந்த கஞ்சுக்கிங்கிற பாத்திரமே நம்ம முதலாஷ்டத்துல படித்தோம் நாட்டகத்தில் வர பாத்திரம் அது வந்து இட்ஸ் ஓல்டு கேரக்டர் த மோஸ்ட் ரெஸ்பெக்டபுள் கேரக்டர் ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ராஜ ராஜ்ய சம்பந்தமான விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச ஒரு கேரக்டர் கஞ்சுக்கு ஏயா தீர்காயுஷா ருத்ர மகாபிஷேக மகோத்சவம் அனுபவித்தா அஸ்மி இந்த மாதிரி எனக்கு வந்து வயசானாலும் எனக்கு ஒண்ணு ஆயுசு வந்து தீர்க்கமாக இருக்கிற காரணத்தினால் ஆயுஷா அந்த தீர்க்க ஆயுஷினால் நான் வந்து எதை வந்து பிரதாபருத்ர மகாபிஷேக மகோத்சவம் அனுபவித்தா அஸ்மி பிரதாபருத்ர தேவரனுடைய அந்த மகா பட்டாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு மகோத்சவத்தை இருக்கேன் அப்படின்னா நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு தீர்க்கமாக ஒரு ஆயுஷ் ஒன்று நீண்டிருக்கிற காரணத்தினால் ஐ எம் ஏபிள் டு விட்னஸ் த காரினேஷன் ஆஃப் பிரதாபருத்ரா அப்படின்னு சொல்கிறார் இங்கே வந்து ஏஷா மத்தியான வர்ணனையா விச்சின்னசிய பிரகிருத்தார்த்தசிய புனக அவமர்ஷாது பிந்து ஸோ இங்கே பிந்து வந்து திருப்பியும் சொல்லப்படுறது அதாவது நடுல காண்டெக்ஸ்ட் வந்து அங்கத்தில் எதில் இருந்தது அப்படின்னா பிரதாபருத்ரனுக்கு பட்டாபிஷேகம் கட்டணம் அவரை ராஜாவை ஆக்கிடு அப்படின்னு இவர் வந்து பரமேஸ்வரன் வந்து கனவுல சொன்னதா அந்த ருத்ரமாதேவி வந்து மற்றவா கிட்ட சொல்லின்னு இருக்கா அதோட அந்த காண்டெக்ஸ்ட் நின்றுட்டும் நடுவில் இந்த மத்தியான வேலையை பற்றி ஒரு வர்ண வர்ணனம் வந்து அந்த சூரியனுடைய கிரணங்கள் கிரணங்கள் வந்து அந்த எப்படி வந்து அது ஒரு இடத்துல நின்றுருக்கு அதாவது மத்தியானத்துல மேலே நின்றுண்டு இந்த பிரதாபருத்ரனுடைய அந்த பிரதாபங்கிறது எப்படி அந்த குகைக்குள்ளே இருக்க இருட்டை போக்கடிக்கிறதோ அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வர்ணனை பார்த்தோம் இல்லையா அந்த அதனால வந்து விச்சின்னசிய பிரகிருதார்த்திய அங்கே வந்து பேசப்பட்ட சப்ஜெக்ட் என்ன டாபிக் என்ன அப்படின்னா இவருடைய ராஜ்யாபிஷேகம் பட்டாபிஷேகம்ங்கிறது இந்த மத்தியான வர்ணனையினால் நடுவில் ஒரு பாதம் உண்டாக்கப்பட்ட அந்த விஷயமானது பிரகிருதார்த்தம் அதுதான் அதை திருப்பியும் கொண்டு வரதுனால இங்க பிந்துஹு அப்படின்னு சொல்ற சரியா ஆ படி ஒவ்வொரு பதத்திலையும் நான் வந்து தடுமாறின் இருக்கிற எண்ணெய் வாசா கத்தியா அத்த சேஷ்டையா வாக்கினாலும் என்னோட கதி சேஷ்டம் இ இந்த மாதிரி பலவித ப பல விதங்களாலையும் அவலோக்கிய ஹசன் ஆஸ்தே சுவாமி ருத்ரநரேஸ்வரக அவர் என்னை பார்த்து சிரிச்சுண்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி வாக்கினாலையும் பேச்சினாலேயும் கத்தினா மூமெண்ட்டு அப்புறம் என்னுடைய சேஷ்டா அந்த எல்லா ஆக்டிவிட்டினாலையும் பதே பதே ஸ்கலந்தம் மா தடுமாறுகின்ற வய வயசினால் அவ எப்படிப்பட்ட மாம் அவலோக்கிய அசன்னு ஆஸ்தே சுவாமி நூத்திர நரேஸ்வரக என்னை பாட்டு பார்த்து அவர் பொன்முறுவல் இடுறார் அப்படிங்கிறத சொல்கிறார் புரியுறதா ச ச விமர்ஷ ஆச்சரியம் இங்கே मेल पडि काकतीय नरेन्द्रस्य राज्यश्री मूलवेश्मनः युवराज गृहान् अद्य गवाक्षैः स्वैः अमीक्षते अमीक्षतया स्वैरमीक्षते स्वैरमीक्षते ராஜஸ்ரீ ராஜஸ்ரீஹி மூலவேஷ்மண அந்த ராஜாவினுடைய மூலஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த ராஜஸ்ரீ அந்த ராஜலக்ஷ்மியானவள் யுவராஜகிரு அத்திய கவ்ஷை ஸ்வைரீட்சே இவரு இவரை வந்து அந்த ஜன்னல் வழியாக இந்த யுவராஜனை இந்த பிரதாபருத்ரனை ரொம்ப ஒரு ஆசையோடு பார்க்குறா இங்கே வந்து ஏஷக ராஜலக்ஷ்மியாக பிரதாபருத்ர கத அபிலாஷாத்து விலாசக ஸோ வந்து இங்கே பிரதிமுக சந்தியினுடைய ஃபஸ்ட்டு டைப்பான விலாசங்கிறது இங்கே காண்பிக்கப்படுகிறது என்ன ஒரு நிமிஷம் பிரதிமுக சந்தியோட ஃபஸ்ட்டு டைப் வந்து சம்போக விஷய மனோரதா விலாசா ஸோ இங்கே வந்து இந்த ராஜலக்ஷ்மிக்கு இவரை பார்த்ததில் இவர்கிட்ட ஒரு ஈடுபாடானது வந்தது சம்போக விஷயமான ஒரு அபிலாஷமானது வந்ததுனால இங்கே பிரதிமுக சந்தியினுடைய முதல் வெரைட்டியான விலாசகா சரியா மேலே புறஹா அவலோக்கியம் கதம் அயம் ராஜபுத்திர பரிசாரக தாரகிரமம் மாம் அபிவர்த்தி ஸோ இந்த ராஜபுத்திர பரிசாரகா இந்த ராஜபுத்திரனுக்கு பரிசாரகனாக இருக்கின்ற இந்த தாரக சேவகனானவன் சசம்பிரம சசம்பிரமம் மாம் அபிவர்த்தே அபிவர்த்தத்தை என்ன நோக்கிண்டு வந்து வந்துட்டுருக்கானே என்ன விஷயமோ அப்படின்னு சொல்றார் மேலே பிரவிஷ்ய தாரக ஆரிய பிரணமாமி நமஸ்காரம் வணக்கம் பத்ர கல்யாணாஸ்பதம் பூயாக உனக்கு மங்களம் உண்டாகட்டும் கிம் அனுமதம் ராஜபுத்திரசிய திக்விஜய பிரஸ்தானம் ருத்ரநரேஸ்வரேன ருத்ர நரேஸ்வரனுடைய அந்த திக்விஜய யாத்ராக்கு அனுமதியானது

சோ அனுகுணம் வந்து இந்த இவர் ஜைத்ரயாத்திரம் ராஜபுத்திராஜம் தன்னுடைய பெயருக்கு ஏற்றார் போல அப்படின்னா தன்னுடைய பெயரானது பிரதாபருத்ரங்கிறது அதுக்கு அனுகூலமான ஒரு காரியம் அது என்ன அப்படின்னா அந்த யாத்திரைக்கு யாத்ராவுக்கு ஒரு புறப்பாடு அப்படிங்கிறது அந்த அது அதை வந்து மகாராஜாவினுடைய சபாத உபகிரகம் நிவாரிய ஸ்வயமேவ யாத்திராயாம் உத்திஷ்டதே அவர் எப்படியோ அந்த ராஜாவினுடைய கால்களை பிடித்து கொண்டு அவரை நிறுத்திவிட்டு தானே அந்த யாத்திரைக்கு போனோன்னு இது பண்ணார் ரெடி ஆயிட்டார் அதுக்கு உத்தானம் உத்திஷ்டதே சரியா அதாவது அவருடைய ஸ்வநாம அனுகுணம் இதம் அப்படின்னா சூட்டபிள் சூட்டபுள் ஃபார் இஸ் நேம் அப்படின்னா அவருக்கு பேர் வந்து பிரதாப ருத்ரன்னு பேரை வச்சுட்டு பிரதாபமா ஒண்ணும் பண்ணாம வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க ராஜ்யத்தில் உட்காந்து ஒரு என்னது தீரலலிதன் மாதிரி இருக்க முடியாதானோ பிரதாபருத்ரன்னா அந்த அந்த நாயகனுக்கு உண்டான ஒரு கேரக்டர் ஸோ அதே மாதிரி அந்த பெயருக்கு உண்டானதை உ தகுந்த மாதிரி உகுந்த மாதிரி ராஜபுத்திரசிய ஏற்று சஜீகிருத்த சாதனம் அந்த ராஜபுத்திரனான பிரதாபருத்ரருக்கு எந்த ஒரு சஜ்ஜீகிருத்த சாதனம் மஹா மகாராஜம் சபாத உபகிரகம் நிவாரிய அவ அந்த மகாராஜா யாத்திரைக்கு போவது போக வேண்டாம் போகணும் அப்படின்னு அவரை நிவாரிய அவரை தடுத்து விட்டு ஜைத்ர யாத்திராயாம் முத்திஷ்டை இவரே வந்து அந்த யாத்திரைக்கு புறப்படலானார் சரியா மேல அனனுபூத யுத்த பரிசிரமோ யுவராஜா புஷ்கரூ வந்து யுத்த அதாவது யுவராஜருக்கு இந்த யுத்த பரிசிரம்கிறது அனுபூத்தம் இல்லை அனனுபூத்தம் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் தி எஃபர்ட் ஆர் த டிஃபிகல்ட்டி ஆஃப் அ பேட்டில் இதுக்கு முன்னாடி அவருக்கு

அசிந்த மகிமா அச்சிந்திய மஹிமா என்ன சிரிப்போனக்கு பத்ர நிரங்குஷாஹா ஸ்வம் பூதேவ பிரசக்தயா சோ வந்து யாவே பிரகாஷத்லாமா சொல்லி என்னவ இவன் இவன் பை நேச்சரே வந்து பத்ர நிரங்குஷாஹாஸ்வயம் பூதேவ பிரசத்தையாக நிரங்குஷானா ஒரு அங்குஷம் இல்லை அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு இல்லாதவர் அப்படி கட்டுப்பாடு இல்லாதவர்னா அவருக்கு வந்து ஒரு எல்லை இல்லை அவர் அவரை தடுக்க முடி தடுக்க முடியாத ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவர் ஹீ கேன் அச்சீவ் எனி திங்கிற மாதிரி புரியுறதா நிரங்குஷாக பூதேவ பிரசத்தாயா அவர் வந்து சாட்சாத் அந்த இவ்வாருடைய ஸ்வயம்பூவினுடைய பிரசாதத்தோட அனுகிரகத்தோடு பிறந்தவர் இல்லையா மேலும் என்ன அப்படின்னா விஷ்ணோகோ அவதார சாக்தாத் சாக்ஷாத் விஷ்ணு யாருன்னா அது பிரதாபருத்ரன் தான் கழு அயம் வீரருத்ரோபி அச்சிந்திய அச்சித்திய மகிமா ஸோ அவருடைய மகிமான அவருடைய சக்தி அப்படிங்கிறது அச்சித்தியம்னா பியாண்ட் அவர் தாட்ஸ் நம்மளால யோசிக்க கூட முடியாது அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியான பிரதாபருத்ரன் சோ அவருக்கு வந்து அங்குஷம் போட்டு இவ்வளவுதான் அவருடைய பரிமிதி இவ்வளவுதான் அவருடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு தோழனா பண்ண முடியாது புரியுறதா அவங்களுக்கு வேலை ஏஷகா

இவருடைய அந்த யாத்ராவை பற்றி பேசுகிறா திருப்பியும் வந்து த த பிந்து கம்ஸ் டு பிளாட் கம்ஸ் அகெய்ன் அபவுட் அவரை வந்து எப்படி வந்து ஸ்வயம்பூ பிரசாதத்தினால பிறந்தவர் அவர் சாக்ஷாத் மகாவிஷ்ணுங்கிற அந்த அந்த பீஜத்தை திருப்பியும் வந்து எடுத்துகிட்டு வரான் நஷ்ட பீஜத்தை சரியா அதனால இது பரிசற்பம் அதாவது அந்த ஸ்வப்ன விருத்தாந்தம் இருக்கு இல்லையா அந்த அந்த லக்ஷியத்தை இங்கே மற்றும் இங்கே வந்து திக்விஜய யாத்ரா கோசரம் பற்றி இருக்கா அது வந்து பீஜம் ஓகே அத்தப்ன யாத்ரா லக்ஷியஸ்திக்விஜய யாத்திரா உதயமேன அலட்சியசியபீஜஸ் इति இது சந்தி அயம் சரியா எது இந்த இதுக்கு சொல்கிறார் பரிசர்ப்பத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் திருப்பியும் ஏஷ திருஷ்ட திருஷ்டநஷ்ட பீஜ அனுசரண ரூபா பரிசர்பக அத்த ஸ்வப்ன விறத்தாந்த கியாபனாத்து ஸ்வப்னத்தில் வந்த அந்த விற்த்தாந்தம் ஸ்வயம்பூ சாட்சாத் அவருடைய பிரசாதத்தினால் பிறந்த இந்த பிரதாபருத்ரன் ஆனவர் பிறந்தன்னு இல்லை அவரே வந்து சாக்சாத் ஸ்வப்னத்தில் இவரை பட்டாபிஷேகம் கட்டுன்னு சொன்ன அந்த லக்ஷியத்தினுடைய இங்கே வந்து காண்டக்ட் என்ன டிஸ் டிஸ்கஸ் பண்ணுறா திக்விஜய யாத்ரா உத்தியமேன அலக்யசிய இங்கே வந்து அவரோட திக்விஜய யாத்திராவை பற்றி பேசிகிட்டு இருக்கா அது அலட்சியம் அப்படி இருக்கிற அந்த பீஜத்தினுடைய உத்வேதா திருப்பியும் வருதுங்கிறது இன்னொரு பிரதி பிரதிமுக சந்தி அதாவது உத்வேதகங்கிறது இங்க அந்த பீஜசிய உத்வேதகங்கிறது பீஜத்தை காண்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கணுமே தவிர உத்வேதா இது பிரதிமுக சந்தி ஐயம்னு எடுத்துக்கூடாது ஏன்னா பிரதிமுக சந்தியில் உத்வேக பேதம் வரல முக சந்தியில் தான் வருது ஸோ இங்கே பிரதிமுக சந்தின்னு சொல்கிறது ஏத்த அப்படின்னா அந்த பரிசற்பத்தை அப்படி எடுத்துக்கணும் சரியா கீழே போட்டிருக்காரு பாருங்க உத்வேதா பிரகாஷனம் சரியா மேலே மேலபடி தாரகா தாரகாஹான் போட்டு அடி உணி இருமானுஷ அவருடைய சஹப்பிரபாவம் பிரபாவம்னால எஃபெக்ட் அந்த இம்பாக்ட் இருக்கு பாரு அது வந்து ஒரு அமானுஷத்துவம் சாதாரண நம்மள மாதிரி ஒரு சராசரியான ஒரு ஜென்மா இல்லை பிரதாபுருத்துரனுக்கு அமானுஷிய ஜென்மா அவர் ஸோ அதனால அவருக்கு வந்து இந்த மாதிரி இவைகள் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு நான் நான் முன்னாடி ஒரு சென்டென்ஸ் வந்து சொன்னேனே எப்படி வந்து அவர் அனனுகூத யுத்த பரிசிரமஹா யுவராஜகன்னு சொன்னேனே அது கிடையாது நீங்க சொல்ற மாதிரி நிரங்குஷாக ஸ்வயம் பூதேவ பிரச பிரசத்தையா அவருக்கு இருக்கு அதனால அவர் என்ன அப்படின்னா ஏவம் ஏதது அமானுஷ கலு சக பிரபாவ அப்படிங்கிறார்

விஜய பிரஸ்தான மங்களம் கிருத்வா இப்போ அவர் வந்து விஜய யாத்திரா திக்விஜயத்துக்கு போயின்ட்டுருக்காரோனோ அந்த பிரஸ்தானத்துக்கோசரம் ஒரு மங்களாச்சரணம் அது அதை கிருத்வா செய்துவிட்டு தத்திர ஹனுமத் அச்சல பர்யந்த பகிர் உத்தியானி ஹனுமத் பர்வத்தம்னு ஒன்று இருக்குது அதுக்கு அதை பரிசரமாக அது சூழப்பட்ட ஒரு உத்தியானத்தில் ஒரு தோட்டத்தில் கார்டனில் நிவேஷித்த ஸ்கந்தாவாரக அங்கு நிறுத்த வைக்கப்பட்ட ஸ்கந்தாவாரம்னாலே உங்களுக்கு இது சேனா அவைகள் அமை அமாத்திய பரிவர்த்தக யுவராஜா திஷ்டதி ஸோ வந்து துர்காதேவி பிரசாதத்தை வாங்கினுட்டும் மங்களாச்சரணம் செஞ்சுட்டும் ஏன்னா இப்போ திக்வ திக்விஜய யாத்ராவுக்கு புறப்படுறதுனால இதெல்லாம் செஞ்சுட்டு ஹனுமத் பர்வத்தம்னு ஒன்று இருக்குது அச்சலம் அது சூ அதை அது சூழப்பட்ட அது பக்கத்தில் இருக்கிற ஒரு உத்தியானத்தில் சேனைகளை வச்சுட்டு சேனைகளோடு அமாத்திய பரிவர்த்தக மந்திரிகள் சூழப்பட்ட சூழப்பட்டவராக யுவராஜக திஷ்டதி யுவராஜரானவர் அங்கே இருக்கிறார் தத் அனுஜானிஹி மம தத்திர பிரஸ்தானம் ஸோ எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்கோ நான் அங்கே போகிறதுக்கு அப்படிங்கிறார் தான் இத்தனை நாளாக நம்ம வந்து பிரதாபருத்ரன் பிரதாபருத்ரன் பார்த்தவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேச போகிறார் ராஜகுலம் அஹமகுலம் ராஜகுல்ல கிளம்பி போயிட்டா நிஷ்கிராந்தம் கிளம்பி போயிட்டா சரி சூலிகாங்கிறது சூலிகாங்கிறது என்ன அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருந்து பேசுறதுதான் சூலிகா அந்தர்யனிகா சம்ஸ்தைகி சூலிகார்த்த சூச்சனா சரியா பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நேத் எத்தனை நேபத்தியகதை பாத்திரைகி அர்த்த சூட்சியதே சார் சூலிகா நேபத்தி நேபத்தியத்துக்கு உள்ளிருக்கின்ற கேரக்டர்ஸ் பாத்திரங்களால் ஏதாவது அர்த்தமானது சூச்சிக்கப்பட்டது அப்படின்னா அதுதான் சூலிகா இங்கே வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை ப்ராபபிளி அந்த ஜென்ரலி சூலிக்காங்கிறது இப்போ அடுத்தது இதில் முதராஷ்டேஷத்தில் வரப்போகிறது இருந்து அந்த கரெக்டானுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு பாத்திரம் பேசிட்டு வர மாதிரி இருக்கும் இங்கே வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்கே பிரதாபருத்ரன் ஒன்றும் வரலை அவர் எங்கே இருக்கான்னு இந்த கஞ்சுக்கு இவரை கேட்குறார் அந்த கோவிலில் இருக்காங்கிற அந்த ஸ்டேஜில் காமிக்காமல் பின்னாடி நடக்கிற விஷயத்த சொல்கிற மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா ஓகேவா

किं राज्येन शमोन्मुखं रचयता तातं कुलालम्बनं किं च अस्मिन् समुदाहरन्ति महतः दोषान् बहून् सूरयः धर्माद्वा च अखिलीकृतः अयम् अधुना कः सञ्चरेत्खलः अस्खलम् अस्खलन् तन्नेष्टं किल यौवराज्यमपि मे बाल्योत्सवे क्रीडतः ஸோ இங்க வந்து என்ன சொல்ல வரார் அப்படின்னா கிம் ராஜ்யேன ஷமோன்முகம் ரச்சயதா தாத்தம் குலாலம்பனம் என்னுடைய தாத்தம் என்னுடைய அப்பா ஷமோன்முகம் சமோன்முகம் ரச்சயதா ராஜ்யேன மயா கிம் கிம் ராஜ்யேன மயா அதாவது என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பாவுக்கு அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா குலாலம்பனம் நல்ல குலத்தை சேர்ந்த ஆலம்பனம் பண்ணிட்டு இருக்கவர் அதாவது நம்மளுடைய குலத்துக்கு ஏகமாத்திர ஒரு ஆலம்பனம் யாருன்னா என்னுடைய அப்பா குலாலம்பனம் தாத்தம் அப்படின்னா என்னுடைய காக்கத்தீய குலம்ங்கிறது யாரை பிடிச்சிண்டு இன்னும் சஞ்ச் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கு அப்படின்னா அது வந்து என்னோட அப்பா அப்படிப்பட்டவரை ஷமோன்முகம் ரச்சயதா ராஜேன கிம் அவர் வந்து ஒரு ஷமோன்முகம்னா அவர் விரக்தமா அவருக்கு விரக்தி கொடுக்குற அளவுக்கு இருக்கின்ற இந்த ராஜ்யத்தினால் எனக்கு என்ன லாபம் சரியா கிம்ச்ச அஸ்மின் சமுதாகரந்தி மகதக தோஷான் பகூனு சூறைய இந்த ராஜ்யத்தை பற்றி சூரிகள் நல்ல விஷயம் தெரிஞ்சவர்கள் பலவிதமான தோஷங்களை போடுகின்றார்கள் மேலும் தர்மாத்வாச்ச கிளீகிருத்தோயம் அதுனா கஹ சஞ்சரேத் அஸ்கலம் இந்த மாதிரி அத்வா அத்வானாலே மார்க்கம் தர்மாத்வாச்ச கலீக் கிளீ அதுனா தர்ம மார்க்கத்திலேந்து கொஞ்சம் தவறி போயிருக்கின்ற இந்த ராஜ்ய கிளிகிருத்தகனா கொஞ்சம் தடுமாறு நகுந்து விட்ட அயம் அதுனா கஹ சஞ்சரேத் அஸ்கலம் இதில் வந்து ஸ்கலனம் இல்லாமல் இந்த ராஜ்யத்தை யாரால் பரிபாலனம் பண்ண முடியும் தன்னை இஷ்டம் கில யவ்வராஜ்யம் அப்படி மே பால்யோத்சவே கிரீடத்த இந்த மாதிரி பால்யோத்சவத்துல பால பால சுவாவத்தோடு இருந்துருக்கிற எனக்கு இந்த யௌவ ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படிங்கிறார் அதாவது என்னுடைய அப்பா வந்து நன்னாதான் ராஜ்யத்தை ஆண் ஆண்டு இருக்கார் இந்த மாதிரி ஒரு எனக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணுறதுனால அவர் வந்து அந்த சம கடைசி ஸ்திதியான சமத்துக்கு போறார் அண்டு வந்து ராஜ்யங்களில் பலவிதமான தோஷங்கள் அவர் வந்து கொஞ்ச நாளாகவே அந்த விரக்த சுபாவத்தில் இருக்கிறதுனால ராஜ்யங்களில் பலவிதமான தோஷத்தோடு ராஜ்யம் இருக்கலாம் தர்ம மார்க்கத்துலேருந்து கொஞ்சம் தடுமாறுகின்ற இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுறதுல தடுமாறாமல் எந்த ராஜ்ய ராஜாவளியும் இருக்க முடியாது அதனால் எனக்கு இந்த எவ்வளவு ராஜ்யத்தில் பெரிய ஒரு இஷ்டங்கிறது எனக்கு இல்லை அப்படிங்கிறார் நான் போய் திக்விஜயம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஓகேவா நம்ம சொல்கிற மாதிரி இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நமக்கு என்னன்னு தெரியாது ப்ராப்ளி அந்த அந்த மும்முடாம்பா வந்து ஒரு புருஷ பாத்திரம் தரிச்சுண்டு இந்த நாட்டை ஆண்டுறதுனால ஒரு ஒரு ஷமோ ஷமோன்முகமாக அதை கொடுக்குற அந்த விரக்தத்தை கொடுக்குற இந்த ராஜ்யன்னா எனக்கு என்ன அப்படிங்கிறார் அதனால் பலவிதமான தோஷங்களை பல பேர் சொல்கிறாங்கிறத வந்து ஒரு புருஷன் ஆள வேண்டிய நாட்டை ஒரு ஸ்திரீ ஆளராடைங்கிற ஒரு பலவிதமான தோஷங்களை கொடுக்கலாம் இன்னும் வந்து அதாவது அந்த இதில் சொல்லுவா யுகத்தில் அந்த பசுமாடுங்கிற ஒரு தர்மமானது நாலு காலில் நின்றுது திரேதா யுகத்தில் மூணு துவாபரத்தில் ரெண்டு கலியில் ஒன்று அப்படின்வா அந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு க தர்மத்தை பிடிச்சுட்டுருக்கிற ஒரே ஒரே காலோடு இருந்துட்டுருக்கிற அந்த தர்மம்ங்கிறது அதில் ஸ்கலனமத்தனுடைய பாசிபிலிட்டி அதில் அஸ்கலனமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படிலாம் விரக்தத்தை எங்கள் அப்பாவுக்கு விரக்தத்தை கொடுக்குற தாத்தங்கிறது இங்கே டைரெக்டாக அப்பாங்கிறது இல்லை இங்கே வந்து அந்த மும்முடாம்பா அவளுக்கு விரக்தத்தை கொடுக்குற அப்படி ஒரு தேசம் எனக்கு வேண்டாம் அவ வந்து புருஷ ரூபத்தில் தாரணம் பண்ணதுனால பலவிதமான துருக்திக்கு உள்ளாக்கப்பட்டது இந்த நாடு வர வர அந்த காக்கத்திய குலம் தானே அங்கே வந்து புருஷாலே ஆளலை ஒரு ஸ்திரீ தான் ஆண்டுன்றிருக்காங்கிற ஒரு துருப்தியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் தர்மம்ங்கிறது இன்னும் வந்து ஒரு ஒரு காலில் தான் வந்து அங்கே நின்றுட்டுருக்கு தர்மம்ங்கிறது இப்படிப்பட்ட இந்த ராஜ்யமானது எனக்கு இப்போ தேவையில்லை மே பால்யோற்சவே பால்யோத்சவே கிரீடத்தகா மே இந்த பால்ய அவஸ்தாவில் விளையாட கொண்டிருக்கின்ற அதாவது அனுபவித்து கொண்டிருக்கின்ற எனக்கு அதுனா யௌவராஜ்யம் அப்படி என்ன இஷ்டம் எனக்கு இஷ்டம் இல்லை ஸோ என்ன அப்படின்னா திக்விஜய யாத்திரா பண்ணி நான் இங்கே வந்து எடுத்துக்கிறேன் பிரியதா

திகந்தேஷு விஜயாத்ரா வினோதேன விஹராமகே ஸோ நம்ம வந்து மகாராஜாவினுடைய புஜகா புஜங்களினால் பரிதகா அப்படின்னா அட்டாக் பண்ணப்பட்ட அதனால் மஸ்ருனு தேஷு திகந்தேஷு அப்படின்னா எல்லா திக்குகளும் அப்படியே பிரைட்டாக இருக்குது பீமிங் வித் லைட்டு அந்த மாதிரி இருக்கின்ற அந்த திகந்தங்களுக்கு அதைகளை அவைகளை நோக்கி விஜய யாத்ரா வினோதேன விஹ விஹரா நம்ம வந்து விஜய யாத்ராவை முன்னிட்டு கல கிளம்பலாம் அதாவது நம்மளுடைய நோஷன் வந்து இப்போ வந்து நாட் ஃபார் காரனேஷன் ஃபார் விஜய யாத்ரா புரியுறதா ஸோ ஏத்தது ராஜ்யே அனிச்சாவிதானது விதூதம் ராஜ்யத்துல வந்து ஒரு இச்சை இல்லாத காமி காண்பி காண்பிப்பதற்காக பதினால் இங்கே வந்து விதூதம்ங்கிற ஒரு பிரதிமுக சந்தேகம் சரியா இருக்கா